ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். மாகாண சபை தேர்தல் முடிவடைந்து 10 நாட்கள் நெருங்கியுள்ள நிலையிலும் கிழக்கில் ஆட்சி அமைக்கப் போவது யார், அல்லது கிழக்கில் எந்த கூட்டணியின் ஆட்சி அமையப் போகிறது என்ற கேள்வி தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானிக்கும் சக்தியாக இருந்த போதிலும் அது அரசியல் ரீதியாக பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளது. முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரே கிழக்கின் முதலமைச்சர் என ரவுப் ஹக்கீம் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்க தயார் நிலையில் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அறிவித்துள்ளார். எனினும் அரசாங்கத்துடனான தொடர் பேச்சுக்களில் முஸ்லிம் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளக்கூடாது என முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் முக்கியஸ்தர்களும் முஸ்லிம் காங்கிரசின் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அறிவிடுகிறது. வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் 17 திங்கட்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிதழ்களின் பிரதான செய்தியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாருடன் இணைந்து கொள்ளப் போகிறது, அல்லது கிழக்கில் எந்த கூட்டணியின் ஆட்சி அமையப் போகிறது என்ற விவகாரத்தை மையப்படுத்தியே இன்றைய தாயகத்தில் இருந்து வெளிவந்துள்ள நாளிதழ்கள் பிரதானமாக செய்திகளை வெளியிட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆணைப்படி ஆட்சி அமைக்க முஸ்லிம் காங்கிரஸ் முன்வர வேண்டும், ஹக்கீம் தலைமையிலான குழுவினரிடம் சம்பந்தன் வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் ஆணை அளித்துள்ளனர். இதனால் இந்த ஆணையை மீறாது ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முஸ்லிம் காங்கிரஸ் முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தலைமையிலான குழுவினருக்கும் இரா சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பின் தூதுக்குழுவுக்கும் இடையில் நேற்று கொழும்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போதே மேற்கண்டவர் சம்பந்தன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பாக் வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று காலை 10:30 12:15 வரையில் இந்த பேச்சு நடைபெற்றுள்ளது. இதில் கூட்டமைப்பின் சார்பில் அதன் தலைவர் சம்பந்தன், செயலாளர் மாவை சேனாதிராசா, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ரவுப் ஹக்கீம், செயலாளர் எம் டி அசன் அலி, உதவி செயலாளர் நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்கள் கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஆணையை வழங்கியுள்ளனர். நாம் ஒருமித்து ஆட்சி அமைப்பதே தமிழ் முஸ்லிம் சமூகம் விரும்புகிறது. இந்த ஆணையை மீறாத வகையில் முஸ்லிம் காங்கிரஸ் செயற்பட வேண்டும். தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து கிழக்கில் மாகாண சபையில் ஆட்சி அமைத்தால் மாத்திரமே சிறுபான்மையினரது பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண முடியும். அத்துடன் அரசியல் தீர்வுக்கும் அது அத்திவாரமாக அமையும். நாம் இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதே சிறுபான்மையினரின் இருப்பை உறுதி செய்வதற்கு ஒரே வழியாகும். சிறுபான்மையினருக்கு எதிராக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பாதகமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி இடுவதற்கும் இது சிறந்த வழியாகும் என இரா சம்பந்தன் இதன் போது வலியுறுத்தியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நிபந்தனையை ஏற்றால் கிழக்கில் சர்வகட்சி ஆட்சிக்கு தயார், ஐத்தேக்க அறிவிப்பு உத்தரவாதம் வேண்டும் என்கிறது என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண சபையில் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து சர்வகட்சி ஆட்சி அமைக்க ஐத்தேக்க தயாராகவே உள்ளது. ஆனால் எமது நிபந்தனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சியின் பிரதிச் செயலாளரும் எம்பியுமான டாக்டர் ஜால ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இம்முறை மாகாண சபை தேர்தலில் அரசு வாக்கு வங்கி பின்னடைவை கண்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் முஸ்லிம் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, ஜனாதிபதி சம்பந்தன் ஒத்துழைப்பர் என்கிறார் ஹக்கீம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அவசியமற்ற பேரம் பேச்சுக்கள், சட்டத்திற்கு முரணான பேரம் பேச்சுக்கள் மூலம் எவ்விதமான பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. சகவாழ்வு ஏற்பட்டு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டுமாயின் தெரிவு குழுவிற்கு செல்ல வேண்டும் என்பதுடன் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு 7 ஆசனங்கள் கிடைத்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுடனும் பேச்சுகளை நடத்தியிருக்கிறோம். இவ்விருவருக்கும் எமக்கு ஒத்துழைப்பு நல்குவர் என்றும் அவர் சொன்னார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மறைந்த தலைவர்
தலைவர் MHMA அஸ்ரஃபின் 12வது நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரசின் தலைமையகமான தாரசலாமில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. கிழக்கு மாகாண சபை விடயத்தில் அரசின் செயற்பாடு புரியாத புதிர் கூட்டமைப்புடன் சேரவே கூடாது என்கிறார் சம்பிக்க என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண சபை தொடர்பில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் புரியாத புதிராகவே உள்ளன. கொள்கை ரீதியாக மாத்திரமன்றி வேறு எந்த விதத்திலும் ஒத்துப்போகாத தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எவ்வாறு ஒன்றிணைந்து கிழக்கு மாகாண சபையில் சர்வகட்சி ஆட்சி ஒன்றை அரசாங்கத்தால் முன்னெடுக்க முடியும் என்று ஜாத்திக ஹெலோர்மேயின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோருவது தனி தமிழீழ ராஜ்யம் ஒன்றேயாகும். ஆனால் மக்கள் ஆணையின் பிரகாரம் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டியது ஐக்கிய இலங்கைக்குள் ஒற்றையாட்சி இணையாகும். எனவே கிழக்கு மாகாணத்தில் கூட்டமைப்புடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு ஜாத்திக ஹெலோருமே ஆதரவு அளிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சர் சம்பிக்கரணவாக்கு மேலும் கூறுகையில், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் அவதாரமாக செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் எதிர்ப்புகளும் நோக்கங்களும் இலங்கைக்கு எதிரானவையாகும். கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் கூட்டமைப்பு மேற்கொண்ட பிரசாரங்களை அவதானித்தால் அது வெளிப்படையாகிவிடும். தனி தமிழீழ ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கும் கூட்டமைப்புடன் இணைந்து ஒருபோதும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினால் செயற்பட இயலாது. இதற்கு பொதுமக்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள். இந்நிலையில் கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து கிழக்கு மாகாணத்தில் சர்வகட்சி ஆட்சி முறையொன்றை அமைக்கும் அரசின் அழைப்பானது வேடிக்கையாக உள்ளது எனவும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் சர்வகட்சி ஆட்சிக்கான பொது அழைப்பே விடுக்கப்பட்டுள்ளது. யாரும் வரலாம் போகலாம், கேட்பதை எல்லாம் கொடுப்போம் என எதிர்பார்க்க கூடாது என்கிறது அரசு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசாங்கத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே உள்ளன. இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், ஆனால் கேட்பதை எல்லாம் கொடுப்போம் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான கேலிய ரம்புக்கல்ல தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் சர்வகட்சி ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு மாத்திரமல்ல ஏனைய கட்சிகளுக்கும் பொதுவான அழைப்பையே அரசு விடுத்துள்ளது. எனவே அரசின் கொள்கைகள் மற்றும் தேசிய நல்லிணக்கம் போன்றவை தொடர்பில் இணக்கப்பாடுடன் ஒன்றிணைந்த சர்வகட்சி ஆட்சியே கிழக்கில் அரசு விரும்புகிறது எனவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சர் கேலிய ரம்புக்கல்ல மேலும் கூறுகையில், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிகவும் வெளிப்படையாக அரசின் கொள்கைகள் தொடர்பில் கூறியுள்ளார். அதாவது அனைவருக்கும் எப்பொழுதும் அரசாங்கம் கதவை திறந்தே வைத்துள்ளது. இங்கு யார் வேண்டுமானாலும் வந்து போகலாம், கட்டாயம் என்றில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையையும் திறந்த கொள்கையையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய நல்லிணக்கம், ஐக்கியம், பாதுகாப்பு போன்றவை உறுதிப்படுத்தப்படும் வகையிலேயே தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். கிழக்கு மாகாணத்தில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்த ஆட்சி ஒன்றுக்கான அழைப்பை அரசு திறந்த அளவில் அறிவித்துள்ளது. எனவே கூட்டமைப்போ ஏனைய கட்சிகளோ ஒன்றிணைந்து செயற்படலாம், ஆனால் நிபந்தனைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து கேட்பதையெல்லாம் அரசு கொடுத்துவிடும் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது எனவும் அமைச்சர் கேலிய ரம்புக்கல்ல தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் நவநீதன் பிள்ளை குழுவினரின் வருகை தொடர்பில் அரசாங்கம் இரட்டை வடம், பொது எதிரணி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் ஏன் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் மனித உரிமை ஆணையாளரை நியமிப்பதை எதிர்க்கிறது என கேள்வி எழுப்பும் பொது எதிர்க்கட்சி கூட்டமைப்பு. நவநீதன் பிள்ளையின் குழுவின் வருகை தொடர்பில் அரசாங்கம் அதன் பங்காளி கட்சிகளும் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற பொது எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் மாநாட்டிலே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இங்கு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜால ஜயவர்தன, கொழும்பில் இடம்பெற்ற பொதுநலவாய நாடுகளின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆணையாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்தோம், ஆனால் அரசாங்கம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை வெளியிட்டது. இது தொடர்பில் இம்மாநாட்டில் எதிர்த்து கருத்து தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான நிவால் சிறிபாலடி சில்வா, பொதுநலவாய நாடுகள் அமைப்பு இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட சுயாதீன அமைப்பொன்று. ஐநாவில் மனித உரிமை ஆணையாளர் இருப்பதால் பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் மனித உரிமை ஆணையாளர் அவசியம் இல்லை என தெரிவித்தார். ஐநா மனித உரிமை ஆணையாளரை ஆதரிக்கும் அரசாங்கம் ஏன் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் ஆணையாளரை எதிர்க்கிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜால ஜயவர்தன கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவைனா பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மகாமதி தூர பிரினங்கி மற்றும் சூதானா முஸ்லிம் காங்கிரஸ் சம்பந்தன்கின் அரையுமாக் நகநேர லொக்குப்புட்டு கன ஹக்கீம் கிங் அனாவக்கியாக் என்ற பிரதான தலைப்புடன் திவைன பத்திரிகை வெளிவந்துள்ளது. முதலமைச்சர் பதவி வழங்க தயார், முஸ்லிம் காங்கிரசிற்கு சம்பந்தன் அறிவிப்பு. கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி குறித்து ஹக்கீமின் எதிர்பார்ப்பு என்ற பிரதான தலைப்புடன் திவைன பத்திரிகை வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக
குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். அதனை தவிர கடத்தி செல்வதை தடுப்பதற்காக என கூறி போலீஸ் அதிகாரிகள் மீது கத்தி குத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், தம்புளையில் பெரிய வெங்காயம் விவசாயிகள் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளதாகவும், சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றச் சென்ற நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு புலனர்வை மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் சில செய்திகளையும் திவ இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, அனல் நாளை மறுநாள் காவிரி ஆணையம் கூடுகிறது, வறட்சி கால பங்கீட்டுக்கு விடியல் வருமா என்ற கேள்விக்குறியோடு இன்றைய தினமலர் வெளிவந்துள்ளது. காவிரி நதிநீர் ஆணையத்தின் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடக்கிறது. இந்த கூட்டத்திற்கு முதன்முறையாக பிரதமர் மன்மோகன் சிங் தலைமை வகிக்கிறார். தமிழக முதல்வர் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்தில் அனல் பறக்கும் விவாதங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வறட்சி காலங்களில் காவிரி நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பான பிரச்சனைக்கு விடியல் வருமா என்பது தெரிய வரும். காவிரி நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தமிழக கர்நாடக மாநிலங்கள் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் நீடிக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக 1997 காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் எதிர்வரும் 19ஆம் தேதி கூடுவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மம்தா பானர்ஜியின் பிடிவாதம் தளர்ந்தது, மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தர திட்டம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. மத்திய அரசிலிருந்து விலக திருமணம் முடிவு என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து தமது அமைச்சர்களை விலக்கிக் கொள்வதற்கு மேற்குவங்க முதல்வரும் திருமணம் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள திருமணம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி மம்தா இறுதி முடிவு எடுப்பார் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடு, அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி ஆகிய நடவடிக்கைகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார். இக்கோரிக்கைகளை ஏற்க தவறினால் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்ப பெறுவோம் என்று அவர் அறிவித்தார். இது தொடர்பாக முடிவெடுக்க மத்திய அரசுக்கு 72 மணி நேர கெடு விதித்துள்ளார். இந்த கெடு திங்கட்கிழமையுடன் முடிகிறது. இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தனது கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்பிக்களுடன் மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் மத்திய அரசில் இடம்பெற்றுள்ள திருமணம் காங்கிரஸ் அமைச்சர்களை பதவி விலக செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இப்போது அக்கட்சி சார்பில் ஒரு மத்திய அமைச்சரும் 6 இணையமைச்சர்களும் மத்திய அரசில் உள்ளனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. அதே போல காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சில முதல்வர்கள் தலையும் உருளும் என தெரிகிறது. முக்கிய அமைச்சர்களான உள்துறை, நிதி, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை ஆகியவற்றில் மாற்றம் இருக்காது. அதே சமயம் புதிதாக சிலருக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். சிலரும் கூடுதலாக உள்ள பொறுப்புகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என தெரிகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் 19 பிரதமர் தலைமையில் காவிரி ஆணைய கூட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் தினமலர் பத்திரிகையை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர தமிழ் குழந்தைகள் இனி தமிழ் பேசும் குழந்தைகளாக இருக்கட்டும், பாராட்டு நிறைவு விழாவில் தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இது நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.